வணக்கம் சுவை கிச்சன். இப்போ நாம் ருசியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு தண்ணி மாதிரி இல்லாமல் திக்காக இருக்கும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவை கிச்சன் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக அப்டேட்டாக வந்து சேரும். இப்போ ருசியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காயை கழுவிட்டு ஈரம் போக துணியில் தொடச்சி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு இந்த அளவு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். புளி ஊறினதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு புளித்தண்ணி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறோம். அதனால் இந்தளவு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இந்த மாதிரி காயை வதக்கி குழம்புல சேர்த்தோம்னா குழம்புல வலுவலுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்தளவு வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்பும் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி அதிகம் வதங்க வேண்டியதில்லை. இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே புளி கரைச்சி புளித்தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதப்போ இதோடு ஊற்றிக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி புளித்தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 3 தக்காளி சேர்த்திங்கன்னா புளியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மசாலா தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே புளித்தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான அளவு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி கழுவுன தண்ணிக்கு பதிலாக நார்மல் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்தளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே காய் வெந்துடும். பாருங்கள், வெண்டைக்காய் பாதி நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே தேங்காய், வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் திக்காக இருக்கும், அதனால் மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும்போது திரும்ப நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடைசியாக புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ருசியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி கீரை பொரியல், அப்பளம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுவை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.